ஜிஎம்டிவி நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கொடிய உஷ்ண காலம், வெயில் காலத்தையெல்லாம் தாண்டி அது அடுத்த ஒவ்வொரு மாதம் ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்கள்லாம் ஒவ்வொரு மாதம் வரும்பொழுது நம்முடைய மனநிலை ஐயோ பயங்கரமாக இருக்குது, சூடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோடையுடைய அந்த உஷ்ணம் உடனே நீங்கி போவதில்லை, அது ஜூனில் தொடர்ந்து நம்மை ஒரு தாக்கு தாக்கி அதுக்கப்புறம் தான் மெதுவாக அது நீங்கி போகும். இதுக்கடையில் ஸ்கூலு, லீவு, விடுமுறை, அநேகர் சுற்றுலா செல்வது, பல காரியங்கள் நடக்கிறது, அநேகர் வீடு மாற்றுவார்கள், காலேஜுக்காக ட்ரை பண்ணுவாங்க, பல காரியங்கள் நடக்கிற இந்த மாதத்தில் உங்களை உற்சாகப்படுத்த பரிசுத்த வேதத்திலிருந்து, ஹோலி பைபிள், ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மல்கியா என்ற புத்தகம் பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம், 4:2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளர்வீர்கள். மல்கியா 4:2. இங்கு சர்வ வல்லவராகிய தேவன், நம்மை படைத்த இறைவன் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா? நான் உங்களை என்னுடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்துக் கொள்வேன். அழகான வார்த்தை பாருங்க. ஒரு பருந்து அல்லது கழுகு கோழி குஞ்சை அப்படி கொத்தி பறிக்க வரும்போது கொக்க கொக்குன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும், நீங்க கவனிச்சிருப்பீங்க, அழகான சத்தம். எங்கெங்கயோ இருக்கிற கோழி குஞ்செல்லாம் ஓடி வரும், தாய் கோழி அப்படியே செட்டையை விரிச்சிருக்கும், உடனே எல்லாம் பத்திரமா வந்துடுவாங்க. அதே போல இந்த நாட்களிலே என்னைக்கு என்ன நடக்கும், ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, தெய்வ பயத்தோடு வாழ்கிறவர்களுக்கு, அவருடைய நாமத்திற்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய செட்டைகளின் கீழே, ஆண்டவர் ஒரு பறவையைப் போல, பாதுகாக்கும் பறவையைப் போல நம்மை மூடிக்கொள்கிறாராம். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. அவர் செட்டைகளின் கீழே நாம் இருக்கும் பொழுது அடுத்த ஒரு வார்த்தை, பாதுகாப்பு மாத்திரமில்லை ஆரோக்கியம் உண்டு, சுகம் உண்டு. எனவே இந்த வேளையிலே நீங்கள் எதுக்கு பயந்துருக்கீங்க? சிலர் காத்து, கருப்பு, பேயி, மந்திரம் வச்சுட்டாங்க, பிலிசுனி வச்சுட்டாங்க, பயந்து பயந்து வாழ்றாங்க. நாங்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை தான் பயப்படணும், உங்களை உண்டாக்கின தேவனுக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே, வேதம் சொல்கிறது அதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று வேதம் சொல்கிறது. அந்த தெய்வ ஞானம் நமக்குள்ள எப்படி வருது? கர்த்தருக்கு பயப்படுதல், தெய்வ பயம் இருக்கணும். தெய்வ பயம் என்றால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாம். அப்படி ஆனால் என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுக்கே தெரியல, உங்கள் மனசாட்சிக்கு தெரியல எது சரி எது தவறு. ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழ நீங்கள் பிரயாசப்பட்டு தெய்வ பயத்தோடு வாழும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவன் இந்த பூமிக்கு வந்த பொழுது சொன்னார், நான் உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன். அப்போ நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேவ பயம் வேண்டும். இயேசு என்னை பார்க்கிறார், இயேசு என்னோடு கூட வருகிறார், இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார், இந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் கடந்து வர என்ன செய்யணும்? இயேசுவை வரவேற்க வேண்டும். உடைய வாழ்க்கையில் கம் இன் டு மை லைஃப், இயேசுவை என் வாழ்க்கையில வாரும் என்று நீங்கள் அழைக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது இயேசு உங்கள் வாழ்க்கையில பிரவேசித்து மன இருளை நீக்குவார். எவ்வளோ பயம், சஞ்சலம், எவ்வளோ குழப்பம். ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட வந்துட்டா மகனே மகளே, இந்த நாட்களிலே இந்த மாதங்களிலே அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், பலவீனப்பட்டு போயிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மறைவு கீழே வரும்போது சுகம் உண்டாகும், நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் படும் பொழுது நமக்கு ஒரு புது தெம்பு, ஒரு புது பலன் உண்டாகும். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளருவார்கள். அப்போ ஆண்டவர் ஆஸ்வதிக்கும் போது செழிப்பு, கொளுத்த கன்று எதை குறிக்கிறது? ஆடு மாடு வளர்க்குறவர்கள் நல்ல தீவனம் கொடுக்கும் பொழுது அது வளரும் பொழுது அதனால ஆசீர்வாதங்கள், ஆடோ மாடோ வளர்க்கிறவர்கள் அது நல்லா வளர்த்தாதான் அதனுடைய பலன்கள் கிடைக்கும். அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வெளியே புறப்பட்டு போகும்போது கொளுத்த கன்று போல, அதாவது செழிப்பை குறிக்கிறது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், நானே உலகின் ஒளியாக இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் இந்த உலகத்தின் இருள் அவனை பற்றி கொள்ளாது. நம்ம ஊரில் தான் அழகாக சொல்லுவாங்க, நாங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது, சார் ஜெபம் பண்ணுங்க, என்ன எதுக்கு ஜெபம் பண்ணணும், இவருக்கு காற்று கருப்பு பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இருளுக்கு அழகாக சொல்லுவாங்க காற்று கருப்பு. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள்
ஒரு விதமான மன நோயிலே, ஒரு விதமான வேதனையிலே நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்களா? பைத்தியம் முடிக்கிறது போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறேன், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும் தெரியல. உடைய வாழ்க்கையில் இந்த இருள் விலக, அசுத்த ஆவிகள் விலக, செய்ய முடியுது என்ன தெரியுமா? இயேசுவே என் பாவங்களை மன்னி, எனக்குள்ளே வாரம் சொல்லி கூப்பிடுங்க. இயேசு இருளை விளக்குவார். அவர் ஜோதியாகிய தெய்வம். ஒருவரும் காணக்கூடாத ஜோதிகளின் நடுவே ஜோதியாக இருக்கிற தெய்வன். அவரை யாரும் பார்க்க முடியாது. அவ்வளோ மகா பெரிய ஜோதியாக இருக்கிற தெய்வன். அந்த தெய்வன் இந்த பூமியில் வரும்போது, நானே அந்த ஜோதி, ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வரும்போது, எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஜோதியாக இருக்கிற இயேசு உங்களுக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும்? நீதியின் சூரியனுடைய வெளிச்சம், வல்லமை உங்களை தாக்கும். வியாதிகள் பறந்து ஓடும், கவலைகள் பறந்து ஓடும், இருள் விலகி ஓடும். உங்களுக்குள்ள புது தைரியம் வரும். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை நேசிக்க இயேசு இருக்கிறார். அந்த இயேசுவின் அன்பினாலே பலத்தினாலே வெற்றி வாழ்க்கை வாழ்வு என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே நிச்சயமாகவே உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளெஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.